ஹலோ எவ்ரி ஒன், அஸ்ஸலாம் அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் லாக்டவுன் பீரியடில் நம்ம வீட்டிலே உட்காந்து எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னுமே என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஆப் பற்றி நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீத்ரி ஆன்லைன் டிவியை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். இந்த V3 ஆன்லைன் டிவி வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியாகவும் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்காகவும் ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்காகவும் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதனுடைய அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 143 கண்ட்ரீஸில் வந்து ஒர்க்கிங் ப்ராசஸில் இருக்குது. இன்னும் மோர் கண்ட்ரீஸில் வந்து ஆடிங் ப்ராசஸில் இருக்குது. ஃபாரினில் இருக்கிற மெம்பர்ஸ் கூட இதில் ரொம்ப ஈஸியாக ஜாயின் பண்ணலாம். இதுக்கு எந்த ஒரு காஸ்ட்டும் இல்லை, ஃப்ரீ ஜாயினிங் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அவைலபிள் பிளான்ஸ் பார்த்துடலாம். இதில் வந்து டோட்டலாக 6 பிளான்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெல்கம் பிளான், ஸ்டார் ப்ரீமியம் பிளான், குரோர்பத்தி பிளான், சூப்பர் ப்ரீமியம் பிளான், சூப்பர் சேலரி பிளான், நெட்ஒர்க், சூப்பர் ப்ரீமியம். இந்த 6 பிளான்ஸ் வந்து நமக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. யார் ஜாயின் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் பிளானில் தான் ஜாயின் பண்ணணும். இதிலையே வந்து நல்லா நம்ம ஒரு இன்கம் பார்க்கலாம், அதாவது இதில் நல்லா நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சார்ஜும் இல்லை, ஃபுல்லாக ஃப்ரீ தான். வெல்கம் பிளானில் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் இன்கம் எடுக்கலாம், அதாவது ரெஃபரல் இன்கம், லெவல் இன்கம், வீடியோ வாட்சிங் இன்கம். நெக்ஸ்ட்டு ரெஃபரல் இன்கம்னால் என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் யாரையாச்சும் டைரெக்டாக ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 ரூபீ கிடைக்கும். உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணவங்க அவங்களுக்கு கீழே யாரையாச்சும் ஜாயின் பண்ணாக்க உங்களுக்கு 2 ரூபீயும் அவங்களுக்கு 5 ரூபீயும் கிடைக்கும். இது மாதிரி 12 லெவல்ஸ் இருக்குது. இந்த ரெஃபர் இன்கம் 3 மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி இந்த ஷீட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த 3 மேட்ரிக்ஸ் பிளான் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை பேஸ் பண்ணி லெவல் இன்கம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 3 மேட்ரிக்ஸ் பிளான் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னா 15 லேக்ஸ் வரைக்கும் இன்கம் இருக்குது. இந்த ரெஃபரல் இன்கம்மை நீங்கள் கிளைம் பண்ண உங்களுக்கு கீழே 3 பேர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் லெவல் இன்கம்னா என்ன? உங்களுக்கு கீழே நீங்கள் 3 பேரை ரெஃபர் பண்ணதும் உங்களுக்கு லெவல் 1 வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இதே மாதிரி உங்களுக்கு கீழே வர ஒவ்வொருத்தவங்களும் 3 பேரை ரெஃபர் பண்ண அப்படி பண்ணாக்க உங்களுக்கு லெவல் இன்கம் வர ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம 3 பேரை ரெஃபர் பண்ணி லெவல் 1ங்கிற ப்ரொமோஷனை வந்து நமக்கு கிடைக்கிது. 3 பேரை ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் அந்த 3 பேரோட யூசர் நேம் எடுத்து நம்மளுடைய ப்ரொமோஷன் பாக்ஸில் போயிட்டு நம்ம இன்புட் பண்ணி அதை சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுத்தா தான் நம்ம வந்து ஃபஸ்ட் லெவல் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டோம். இதே மாதிரி தான் நம்மளுடைய டவுன்லைனுக்கும். டவுன்லைனும் ஒரு 3 பேரை வந்து ரெஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களும் சேம் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணும். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட டவுன்லைன் வந்து 3 பேரை ரெஃபர் பண்ணி அவங்களும் அந்த 3 பேர் யூசர் நேமை வந்து ப்ரொமோஷன் பாக்ஸில் வந்து இன்புட் பண்ணி சேவ் பண்ணும். ப்ளஸ் நம்மளும் அந்த 3 பேரோட யூசர் நேம் வாங்கி நம்மளுடைய ப்ரொமோஷன் பாக்ஸில் இன்புட் பண்ணி நம்ம சேவ் பண்ணும். அப்போ தான் நம்மளுடைய டவுன்லோட் வந்து ஃபஸ்ட் லெவலுக்கு வந்துடுவாங்க, நமக்கு வந்து செகண்ட் லெவல் கிடைக்கும். அடுத்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வீடியோ பார்க்குறதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. இந்த வீடியோ கான்செப்டை ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஷெட்யூல் சூஸ் பண்ணணும். 3 டைப் ஆஃப் ஷெட்யூல் இருக்குது, அதாவது ப்ளூவே, க்ரீன்வே, ப்ரௌன்வே. இந்த 3 டைப்பில் வந்து நமக்கு எது வந்து நம்மளுடைய டைம் கன்வீனியன்ட் டைமாக இருக்கோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இது வந்து ஒன்ஸ் சூஸ் பண்ணிவிட்டால் அதுக்கப்புறம் இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. 3 டேஸ்க்குள்ளார சேஞ்ச் பண்ணலாம், 3 டேஸ்க்கு அப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டயத்தை வந்து கரெக்டாக நம்மளுடைய கன்வீனியண்ட்டான டயத்தை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்குற டாஸ்கில் சிம்பிளாக நம்ம பண்ண வேண்டிய பேசிக் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி 6 வீடியோஸ் ரன் ஆகும். இந்த 6 வீடியோஸ் நம்ம சூஸ் பண்ண ஷெட்யூலில் தான் ரன் ஆகும். அந்த டைமிங்குள்ளார வீடியோ பார்த்துட்டு நம்ம 4 வேர்ட்ஸ்க்கு கம்மி, அதாவது குறையாமல் நம்ம ஃபீட்பேக் போடணும். அந்த வீடியோ 3 to 6 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃபீட்பேக் போடுறப்ப ஃபுல் ஸ்டாப் கமா இது மாதிரி வைக்கக்கூடாது. நம்ம என்ன வீடியோ பார்த்தோமோ அந்த வீடியோக்கு ரிலேட்டடாக தான் நம்ம ஃபீட்பேக் கொடுக்கணும். அதே மாதிரி எவ்ரி மந்த் வந்து நமக்கு 9 ஸ்பெஷல் வீடியோ வந்து வரும். டேட் வந்து பார்த்திங்கன்னா 3, 6, 9, 12, 15, 18, 21, 24, 27. இந்த 9 டேஸும் வந்து நமக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ நைட்டுக்கு வரும். நைட் வந்து டைம் பார்த்திங்கன்னா 9:30 to 11:00. அதுக்குள்ளார வந்து நம்ம அந்த ஸ்பெஷல் வீடியோவை பார்த்துட்டு ஃபீட்பேக்கு அதே மாதிரி 4 வேர்டில் வந்து நம்ம போட்டுடணும். இந்த வீடியோ வந்து, அதாவது இந்த ஸ்பெஷல் வீடியோ வந்து சம்டைம்ஸ் வந்து 10க்கு மேலே தான் வந்து ரன் ஆகும். சப்போஸ் நீங்கள் இந்த ஸ்பெஷல் வீடியோ வந்து நைட் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து ஏர்லி மார்னிங் 4 to 5 வந்து அந்த வீடியோ ரன் ஆகும்.
ஸோ 1 மந்த்க்கு நம்ம வந்து பார்க்க போகிற வீடியோஸ் கவுண்டிங் வந்து பார்த்திங்கன்னா 180 வீடியோஸ் ப்ளஸ் 9 ஸ்பெஷல் வீடியோஸ், டோட்டலி 189 வீடியோஸ். இந்த 189 வீடியோஸ்க்கும் வந்து கண்டிப்பாக 4 வேர்ட்ஸில் வந்து கம் ஃபீட்பேக் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவு டு ஜாயின் இன் V3 ஆன்லைன் டிவி. இது வந்து நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டைரெக்டாக இதில் ஜாயின் பண்ண முடியாது. அதாவது நான் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன், அந்த லிங்க்கை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நான் காண்டாக்ட் நம்பரும் தரேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஒரு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு V3 ஆன்லைன் டிவியை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் கொடுக்குற இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வச்சு அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் V3 ஆன்லைன் டிவி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி தான் கேட்கும். நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்குற யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் இது மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் கோ டு டேஷ்போர்ட் போங்க. நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். கார்னரில் வந்து அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நமக்கு இது மாதிரி வரும். இதில் வந்து யுவர் V3 பின் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் நமக்கு ஒரு 4-டிஜிட் நம்பர் வந்து கேட்கும். உங்களுக்கு எந்த நம்பர் வந்து உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான நம்பரை வந்து நீங்கள் இதில் கொடுத்து பின் வந்து இதில் செட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4 தான் போகணும்னு கிடையாது, உங்களுக்கு இஷ்டமான நம்பரை நீங்கள் போட்டு செட் பண்ணிக்கலாம். இப்போ V3 பின் வந்து நம்ம 4-டிஜிட் கொடுத்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து அதுக்கு கீழே பின்ங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி 6-டிஜிட் வந்து ஒரு பின் இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கணும். காப்பி பண்ணால் கண்டிப்பாக காப்பி ஆகாது. ஸோ நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு வெல்கம் பிளான் அப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு 1 ஆக்டிவேஷனுக்கு போங்க. ஆக்டிவேஷன் போனால் நமக்கு நம்ம பேப்பரில் எழுதி வச்ச அந்த பின்னை வந்து இதில் வந்து நம்ம டைப் பண்ணும். 2 டைம் கேட்கும். 2 டைமும் டைப் பண்ணதுக்கப்புறம் 3rd 1 வந்து என்ட்ரி யுவர் எம்பின் கேட்கும். நம்ம அந்த 4-டிஜிட் பின்னை வந்து இதில் கொடுத்துடணும். கொடுத்துட்டு நம்ம சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்தா இப்போ நமக்கு ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீடியோ வாட்சிங் டாஸ்க் வந்து பார்க்கலாம். இது வந்து எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா கோ டு வீடியோ பேஜ், இது வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ஷெட்யூல் கொடுத்துருக்கோமோ அந்த டைம் பிரகாரம் தான் நமக்கு அந்த வீடியோ வந்து நமக்கு வாட்ச் ஆகும். அந்த டைம் மிஸ் பண்ணிவிட்டால் அந்த வீடியோ வந்து நமக்கு இருக்காது, அந்த வீடியோ போயிடும். ஸோ நம்ம கோ டு வீடியோ பேஜ் வந்து நம்ம கிளிக் பண்ணதும் நமக்கு இது மாதிரி வீடியோஸ் வந்து நமக்கு ரன் ஆகும். இந்த வீடியோ நம்ம பார்த்துட்ருக்கிறப்ப நமக்கு இடையில் வந்து இது மாதிரி பாப்பப் வரும். அதாவது நீங்கள் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கும். நம்ம எஸ்ன்னு கொடுக்கணும். ஒரு வீடியோஸ்க்கு எப்படியும் 3 or 4 times இது மாதிரி வரும். ஸோ நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ண அதாவது நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணலைன்னா மறுபடியும் அந்த வீடியோ போயிட்டு ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்க்குற வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் மொபைலே வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு 3 to 4 minutes இருந்தாலும் இது ஒரு 4 times ஆச்சும் வந்துடும். லாஸ்ட்டாக வீடியோ முடிக்கக்குள்ளார வீடியோவை முழுமையாக முடித்து விட்டீர்களா அப்படின்னு கேட்கும். அப்போயும் நம்ம எஸ் கொடுக்கலாம். இது மாதிரி அடிக்கடி 3 to 4 times வந்து இந்த பாப்பப் வந்துக்கிட்டே இருக்கும். லாஸ்ட்டில் வந்து வீடியோ பார்த்து முடித்ததும் ஃபீட்பேக் போய் கிளிக் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு நம்மளுடைய ஃபீட்பேக்கை வந்து 4 words அதாவது குறையாமல் நம்ம இதில் டைப் பண்ணோம். நமக்கு டைப் பண்ண தெரியலனா பக்கத்தில் இருக்கிற அந்த மைக்கை வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து ஃபீட்பேக்கை வந்து நம்ம வாய்ஸ்லே பண்ணலாம். அது தானாக டைப் ஆகிடும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ரெக்வெஸ்ட் கொடுக்கணும். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வீடியோ வந்து சும்மா டேட் ரிக்வெஸ்ட் கொடுக்காமலே வந்து ஒரு 2 days வந்து நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் பழக்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம டேட் ரிக்வெஸ்ட் கொடுத்துடலாம். இது வந்து எப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். டேட் ரிக்வெஸ்ட் கொடுக்க கோ டு டேஷ்போர்டுக்கு போங்க. போனதுக்கப்புறம் அங்கே வந்து இது மாதிரி டேட் ரிக்வெஸ்ட்னு கேட்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டா மேலே வந்து நம்ம எண்ணெயிலேருந்து கண்டினியூஸாக வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அந்த டேட்டை வந்து கேட்கும். அந்த டேட்டை மேலே கொடுத்துக்கோங்க. கீழே வந்து யுவர் V3 பின், யுவர் V3 பின்னால் நம்ம 4-டிஜிட் பின் வந்து ஒன்று கிரியேட் பண்ணோம்ல அது தான் நம்மளுடைய V3 பின்னு, அதை வந்து இதில் கொடுத்துக்கோங்க. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கால்குலேஷன் கேட்கும். அதை வந்து அதற்கு ஆன்சர் பண்ணி இங்கே போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஐ அக்ரியில் வந்து டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்துட்டா நம்மளுடைய டேட் வந்து டேட் ரெக்வெஸ்ட் வந்து சப்மிட் ஆகிடுச்சு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறையா வந்து லெவல்ஸ் வந்து இருக்குது, பட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா எனக்கு வந்து கேளுங்கள். கண்டிப்பாக வந்து கீழே கொடுக்குற நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த மந்த் மட்டும்தான் ஃப்ரீ ஆஃபர், அதுக்கப்புறம் 99 ருபீஸ் கட்டி தான் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.